சிவா குடல்ல பிரியாணி செய்ய போறோம்ப்பா. குடல் பிரியாணி குடல அரசிக்கலாம்ப்பா. கற்பூரம்ப்பா. இப்பா ஆட்டு குடலை வேக போட்டு எடுத்தாக்க ஈஸியாக இருக்கும்ப்பா. அப்படியே போட்டோம்னா சளி சளியாக போயிடும்ப்பா. அதனால முழுசாக வேக போட்டு வெட்ட போகிறோம்ப்பா. பாத்திரத்தை வச்சுக்கலாம்ப்பா. சரி வச்சுப்பா. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனைக்காக அப்படி போடுறோம்ப்பா. மஞ்சத்தூள்ப்பா. ஜீரகம். குடலை சேர்த்துக்கிறேன்ப்பா. கல் உப்பு நுணுக்கணுதுப்பா. இப்பா ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம்ப்பா. கொத்தமல்லி. வெங்காயம். பூண்டு. பச்சை மிளகாய். தக்காளி. தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம்ப்பா. இப்பா வெயிட் வச்சுப்பா. அடங்கி வேடும்ப்பா. பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பூவு பிரியாணி எலை எல்லாத்தையும் நுணுக்கி எடுத்துக்கலாம்ப்பா. எப்பா இந்த ஜாதிக்காய பிரியாணியில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுமாப்பா. அப்போ தான் ஜெரிமானம் ஆகும்ப்பா சாப்பிட்ற சாப்பாடு. முக்கால் வேக்காடு வந்திருக்குப்பா. நல்லா வந்து போச்சப்பா. ஆரோக்கியம்ப்பா. வெட்டி தாளிச்சுக்கலாம்ப்பா. சரிப்பா எடுத்து போட்டுக்கலாம்ப்பா. நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கலாம்ப்பா.
குடல் பிரியாணிக்கு நெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. பச்சை மிளகா வெங்காயம்ப்பா. தக்காளிப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா. இப்பா நுணுக்கி வச்ச பொடி, அதுக்கு மேலே மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதாம்ப்பா. இப்பா தயிர் சேர்த்துக்கிறேன்ப்பா. நடுத்த உடல அளவு வேணிப்பா. இப்பா மல்லி புதினா சேர்த்துக்கிறோம்ப்பா. இப்பா அளவான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இப்பா எலுமிச்சம்பழம் முடிஞ்சு வச்சு சேர்த்துக்கிறான்ப்பா. நல்ல கொதி வந்துருச்சுப்பா. ப்பா கெட்டி பாயாசம் மாதிரி ஆகணும்ப்பா. அந்த நேரம் வந்து தம்ம போட்டு விட்றணும்ப்பா. குடல் பிரியாணி தம்மா இருக்கும் போ, எடுக்க போறேன்ப்பா. அப்படி புழு புழுவா நிக்கிது பாருப்பா. ஆசிரமத்துக்கு எடுத்து வச்சிடறேன்ப்பா.